முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 தொடக்கம் 5 முடிய மற்றும் 24 தொடக்கம் 28 முடிய. யோயாக்கின் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5 ஆண்டு கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னல் அடிக்கும் பெருமேகத்தையும் அதனைச் சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும் போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இறைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும் போது ஏற்படும் இறைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இறைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 22 தொடக்கம் 27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3 நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம் செலுத்துகின்றார் என்றார். பின்பு வீட்டிற்கு வந்து பேதுரு பேச தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகின்றது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடம் இருந்தா, மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார். மற்றவர்களிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு, முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் இஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய், அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தே. மானிட மகனை கொலை செய்வார்கள், அவர் உயிருடன் எழுப்பப்படுவார். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே,
இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து தனக்கு ஏற்பட போகின்ற நிகழ்வை மிகவும் கடினமான அந்த செயலை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த சீடர்கள் இயேசுவை ஒரு லௌகீக மெஸ்ஸியாவாக எதிர்பார்க்கின்றார்கள். அவர் பெரியவராக இருப்பார், பட்டம் பதவிகளை அவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற நிலையிலே அவர் இந்த அறிவித்தலை அவர்களுக்கு கொடுக்கின்றார். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். அவர்கள் ஏன் கொலை செய்கிறார்கள்? ஏனென்றால் அவருடைய வாழ்வு, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல் இவை அனைத்தும் உலகம் எதிர்பார்க்கின்ற வழியில் அமைவது இல்லை. ஆகவே இவன் நமக்கு எதிரானவன், இவனை தொலைத்து விட வேண்டும். ஆனால் அவர் சொல்கின்றார், அவர்கள் என்னை தொலைத்து விடுவார்கள், ஆனால் நான் உயிருடன் எழும்புவேன், தந்தை என்னை எழுப்புவார் என்று அவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் இறைவன் கூறிய வழியிலே நடக்கின்ற பொழுது, இறைவனுடைய வழிகளை நமது வழிகளாக மாற்றுகின்ற பொழுது நமக்கும் துன்பங்கள் வரும், நமக்கும் அச்சுறுத்தல்கள் வரும், நாமும் கைவிடப்பட்ட நிலையை உணர்வோம். ஆனால் நாம் அழிந்து போக மாட்டோம், அது எங்களுடைய முடிவு அல்ல, இறைவன் எங்களை பாதுகாப்பார் என்ற உத்தரவாதம் இன்று தரப்படுகின்றது. ஆகவே நாங்கள் நீதியானவர்களாக, உண்மை பேசுகின்றவர்களாக, கருணை மிக்கவர்களாக, நல்லிதயம் கொண்டவர்களாக இன்றைய நாள் முழுதும் வாழ இறைவனின் ஆசியை வேண்டுவோம். அன்பும் அருளும் நிறைந்த இறைவா, எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே என்றும் உமது அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்கள் நீதியின்படி வாழ, உமது உண்மையின்படி வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமேன்.